சென்னை தாம்பரத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கூடுதல் குற்றவியல் நீதித்துறை நீதிமன்ற நடுவர் நீதிமன்ற கட்டடங்களை தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் திறந்து வைக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சட்டத்துறையின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் கூடுதல் நீதிமன்ற கட்டடங்கள் தொடர்ந்து திறக்கப்பட்டு வருகின்றன. அந்த விதத்தில் சென்னை தாம்பரத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கூடுதல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 2 தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் திறந்து வைக்கிறார். அவரோடு நீதியரசர்கள் பலரும் பங்கேற்று குத்துவிளக்கேற்று வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரலையில் நம்முடன் செய்தியாளர் கோபால் இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டுப் பெறலாம். கோபால், அண்மை தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். தமிழகத்தில் பல புதிய நீதிமன்றங்கள் நீதித்துறையை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது. அதன்படி நீதிமன்றங்களை அமைப்பது, புதிய நீதிமன்றங்கள் தொடர்பான பணியிடங்களை உருவாக்குவது, நீதித்துறையில் உள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது என பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு சார்பிலும் சட்டத்துறை சார்பிலும் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் நிதி ஒதுக்கப்பட்ட இந்த தாம்பரம் கூடுதல் குற்றவியல் நீதிமன்றம் 2 சற்று முன் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். சட்டத்துறை அமைச்சருடன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தை சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட உரிமையியல் நீதிபதிகள் உள்ளிட்ட அனைவரும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தாம்பரத்தில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எப்பொழுது அமையும் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேற்ற நிலையில் தற்போது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகியிருக்கிறது. தாம்பரத்தை சுற்றியுள்ள சேலையூர், சிட்லப்பாக்கம், குரோம்பேட்டை, சங்கர் நகர், தாம்பரம் ரயில்வே, மகளிர் காவல் நிலையம், மணிமங்கலம் ஆகிய காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட குற்றவியல் சம்பவம் தொடர்பான வழக்குகள் இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தாம்பரத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது குற்றங்களை விசாரிப்பதற்கென ஒரு தனி நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கையான இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அந்த நீதிமன்றம் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இந்த தாம்பரத்தில் உள்ள இந்த குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் 2 நான் ஏற்கனவே பட்டியலிட்ட அந்த தாம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நடக்கும் குற்றம் தொடர்பான வழக்குகள் இங்கு விசாரிக்கப்பட்டு விரைவில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு மக்களுக்கு தேவையான வழக்குகளும் விரைந்து முடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கணேஷ், கோபால், இந்த கூடுதல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் 2 தாம்பரத்தில் தற்போது சட்டத்துறை அமைச்சர் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வரும் நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அது பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். சென்னை தாம்பரத்தில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கூடுதல் நீதிமன்ற கட்டடங்களை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அந்த நீதிமன்றத்தில் தற்போது முதலாவதாக வழக்கின் விசாரணை அவர் மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலும் பல்வேறு விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.